பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டியிலிருந்து தற்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி செய்தியை இந்த செய்தி அளித்திருக்கிறது. ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களை வென்றிருந்தாலும் கூட இன்று ஒரு வெள்ளி பதக்கமோ அல்லது தங்க பதக்கமோ வினேஷ் போகத் மூலமாக கிடைக்கும். வினேஷ் போகத் பதக்கம் வெல்வதை விட அவருடைய வெற்றி என்பது இந்தியாவினுடைய இளம் தலைமுறை வீராங்கனைகளுக்கு மிக முக்கியம் என்று பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் தற்போது வினேஷ் போகத் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நம்ம ஒரு அண்மை செய்தியை பார்த்திருந்தோம். வினேஷ் போகத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாகவும் அவருடைய பாராட்டியும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்திருந்த சூழலில் தற்போது நமக்கு கிடைத்திருக்கூடிய மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். வினேஷ் போகத்தினுடைய தகுதி நீக்கம் தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவர் பி.டி. உஷாவிடம் தொலைபேசி மூலமாக விரிவாக விவரங்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்திருக்கிறார். அதே போன்று பார்த்தீங்கன்னா வந்து வினேஷ் போகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பி.டி. உஷாவிடம் தெரிவித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான செய்தியும் நமக்கு பாரிஸிலிருந்து கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒலிம்பிக் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதே போன்று இந்தியாவினுடைய வழிகாட்டு தலைவராக இருக்கக்கூடிய ககன் நரங் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருமே தற்போது வினேஷ் போகத் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி பார்க்குறாங்க. பாலிடெக்னிக் என்ற இடத்துல வினேஷ் போகத் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று இரவு முதல் தூங்காமல் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து தன்னுடைய உடல் எடையை குறைப்பதற்காக பயிற்சி மேற்கொண்டதன் காரணமாக வினேஷ் போகத் தற்போது அவருடைய உடல் சோர்வு காரணமாக பாலிடெக்னிக் என்ற இடத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக பி.டி. உஷா உள்ளிட்ட இந்திய ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் அனைவருமே நேரில் பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவரிடம் நேரடியாக அனைத்து தகவலும் தொலைபேசி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி கேட்டிருக்கிறார். அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர வேண்டும் என்றும் பி.டி. உஷாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருப்பதாக தற்போது அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக இந்த வினேஷ் போகத்தினுடைய தகுதி நீக்கம் என்பது அமைந்திருக்கிறது. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவர் பி.டி. உஷாவிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்திருக்கிறார். வினேஷ் போகத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர வேண்டும் என்றும் அதே போன்று இந்த விவகாரத்தில் வேறு ஏதேனும் செய்ய முடியுமா என்பது குறித்தான ஆய்வுகளை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய நிர்வாகிகளிடம் தெரிவித்திருந்தாலும் கூட நம்ம வந்து இது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு செய்தியாளர்கள் அதே போன்று மல்யுத்தத்தினுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகளிடம் பேசும்போது விதிமுறையின் அடிப்படையிலே அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். இதற்கு பின்பு அதிகாரப்பூர்வமாக சர்வதேச மல்யுத்த சங்கம் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியிட்ட பின்பு மீண்டும் அவர் போட்டியில் விளையாட வைப்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து மல்யுத்த சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதே போன்று மூத்த பத்திரிகையாளர்களும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இருப்பினும் கூட பிரதமர் நரேந்திர மோடி ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவர் பி.டி. உஷாவை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், விரிவாக அங்கு நடைபெற்றக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாக தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்திருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பேர் அதிர்ச்சியை தந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக வினேஷ் போகத்தினுடைய தகுதி நீக்கம் அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத்தினுடைய சகோதரிகள் உள்ளிட்ட 6 பேர் தொடர்ந்து வினேஷ் போகத்தினுடன் வந்து மல்யுத்த போட்டியில் விளையாடி வந்தாங்க. கிட்டத்தட்ட அவர்கள் குடும்பத்தை சார்ந்த 10 மேற்பட்டவர்கள் கடந்த 24 மாதங்களில் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. காவல்துறையால் கைது செய்யப்பட்டாங்க, காவல்துறையால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்புகளும் கூட தங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பது காரணமாக சர்வதேச அளவில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்த காமன்வெல்த் தங்கப்பதக்கம், ஆசிய விளையாட்டுப் போட்டி தங்கப்பதக்கம், உலக சாம்பியன்ஷிப்பில் அவங்க வென்றிருந்த வெண்கலப் பதக்கம் என அனைத்து பதக்கங்களையுமே கொண்டு சென்று கங்கை நதியில் வீச சென்ற ஒரு சூழலை தான்
விவசாய சங்கங்கள் அவர்களுடன் ஆதரவாக நின்றது. விவசாய சங்கங்களுடன் தொடர்ந்து 40 நாட்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்த பின்பே அவர்கள் கேட்ட அந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து தான் வினேஷ் போகத் போட்டியில் பங்கேற்கலாம் அப்படின்றது தயாராகும் போது தான் 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் காலிறுதியில் எந்த காலில் காயம் ஏற்பட்டு அவர் காலிறுதியிலிருந்து விலகினாரோ அதே காயம் 2023 ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்டது. அவர் மீண்டும் விளையாடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த போதிலும் கூட தொடர்ந்து காயத்திலிருந்து அறுவை சிகிச்சையிலிருந்து மேற்கொண்டு அவர் தொடர்ந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார். அப்படி பல்வேறு சோதனைகளை சந்தித்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு சாதனை புரிந்து வந்த வினேஷ் போகத்துக்கு தற்போது மீண்டும் சோதனை கிடைத்திருக்கிறது.